இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். தம்பி உன் பேர் என்னப்பா? ராஜ்குமார். ராஜ்குமார் எந்த ஊரு? வேலூர். வேலூர்னா ரொம்ப யோசனை பண்ணி சொல்றது பார்த்தா வேலூர் மறந்துட்டா. வேலூர் தானே? வேலூர். வேலூர்ல வேலூர் டவுனே வா, வேலூர் பக்கத்துல ஏதாவது ஒரு ஊரா? வேலூரே தான். வேலூரே தானா? வேலூர்ல வந்தா சுத்தி பாக்குறது எந்த இடத்துல போய் பாக்கலாம்? சுத்தி பாக்குறதுங்களா? ஊருக்கு புதுசு நம்மளுக்கு தெரியாதுங்களே. அட பாவி மனுஷா, எந்த ஊரு கேட்டா வேலூர் இருக்கு, சுத்தி பாக்குறத தான் கஷ்டப்படுற. அப்ப சொந்த ஊர் எதுதான் உண்டு? பவானி. பவானியா? ஆமா. இந்த பவானி எங்க இருக்குது? லட்சுமி நகர். எங்க பா? ஈரோடு. ஈரோடு. ஈரோடு பவானி. ஈரோடு பவானி. அந்த பவானியா? இப்ப பாரு, அப்ப பவானில வந்து சுத்தி பாக்குறது எந்த இடம்லாம் இருக்கு? பவானிலங்களா? பார்க் இருக்கு. பார்க் இருக்கு. பீச். நிறைய பார்க் பீச்சுக்கு போயிருப்பியோ? பீச் இருக்குதா பவானில? ஐயோ எனக்கு சந்தேகமா இருக்குது, பவானில பீச் இருக்குதா? ஆமாங்க. தெரியலையாப்பா. அப்புறம்? அப்புறம் இல்லப்பா, பவானில பீச் இருக்குது. பீச்ல சுண்டலாம் வைப்பாங்களா? பவானில ஒரு பீச் இருந்திருக்குது. தெரியாதவங்களாம் போய் பவானி பீச்சை போய் பார்த்துட்டு வாங்க. நானும் ஒருத்த முறை வந்தேன், இட்டு காட்டு வைப்பா. காட்டலாமா? என்ன படிச்சிருக்க? பண்ணி படிக்கலை. படிக்கவே இல்லையா? என்னப்பா இன்னைக்கு இலவச கல்வி, இலவச கல்வின்னு எல்லா இடத்துலயும் கூப்பிட்டு கூப்பிட்டு உங்களெல்லாம் உள்ள சேர்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் படிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்ல, இதுக்கப்புறம் படிக்கணும் ஆசைப்படுறியா? இல்ல, இதுக்கு மேல எப்படி படிக்க முடியும்? ஏன் படிக்க முடியாது? ஏன்பா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 30 வயசுக்கு அப்புறமா டிகிரி வாங்கணும் நிறைய பேர் இருக்கிறாங்க. 10ஆம் கிளாஸ் 40 வயசுக்கு மேல பாஸ் பண்ணணும் நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. அதனால முயற்சி பண்ண நடக்காது, எதுவுமே கிடையாது. முயற்சி பண்ணு, அதனால கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. டூர்ல எங்க போறியா? டூர் இதற்கு போனதில்லை. டூர்ல இதெல்லாம் போனது இல்லையா? ஊரே போனது இல்லையா? பவானில இருந்து வேலூர் வந்து ஒரு பெரிய டூர் தானப்பா. பேருந்து போக்குவரத்து, அதாவது இப்ப நம்ம அரசாங்கத்துல விட்டுருக்காங்க இல்லையா பஸ் சர்வீஸ். அந்த பஸ் சர்வீஸ் முதல் முதல்ல தொடங்கப்பட்ட நாடு, பேருந்து போக்குவரத்து முத முதல்ல தொடங்கப்பட்ட நாடு எது? தெரியாது. ஏதாவது ஒரு நாட்டு பேர் ஒரு சொல்ல, இதா இருக்கு அதா இருக்குன்னு பாப்போம். தெரிஞ்சா சொல்ல தெரியாது. ஊரு நாடு பேரே தெரியாதுயா, நான் எப்படியா சொல்ல முடியும்? ஆனா பஸ் ஓடி இருக்குமா? தெரியாது. ஓடி இருக்காதா? நீ கேள்வி தப்பா கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இல்ல, கேள்வி சரியா தான் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். யாரு சரியா சொல்லலான்றத பாப்போம். தம்பி உன் பேர் என்னப்பா? அன்பரசு. அன்பரசா? அன்புக்கெல்லாம் நீ தான் அரசோ? இல்ல இல்ல. இல்லையா? அப்ப அன்புக்கு நீ என்ன வேணும் அது சொல்லு. தெரியலையே. தெரியலையே, அன்பரசுன்னு மட்டும் சொல்றாங்க, அன்புக்கு யார் அரசுன்னு தான் தெரியலையே. அன்புன்னா என்னப்பா? பாசம். அன்புன்னா பாசம். பாயசம்னா? குடிக்கிறது. குடிக்கிறது. அன்பை குடிக்க முடியுமா? பாயசம் குடிக்க முடியுமா? பாயசத்தை. பாயசத்தை குடிக்க முடியும், அன்பை குடிக்க முடியாது. ஒருத்தன் மேல அன்பு வைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த அன்பை எந்தெந்த வகையில காட்டலாம்? தெரியலையே அதுக்கும். நாங்களே அப்படி தெரியாதான் இது வரலாம் அன்பு வச்சுட்டு இருக்கோம். அப்படிதானே? யார் மேலாவது அன்புனாக்கா ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாமா? அதுக்கும் பொருள் வாங்கி கொடுக்கலாம். பொருள் வாங்கி தரலாமா? இல்ல செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பலாமா? இல்ல ஏடிஎம் கார்டு கையில கொடுத்து அனுப்பலாமா? அடா இந்த வண்டி எடுத்து போய் அப்படின்னு வண்டி கொடுத்து அனுப்பலாமா? செலவு சீக்கிரமா ஈஸியா முடிச்சிருவான். அப்படியே இருக்கு செய்தித்தாள கொஞ்சம் எடுத்துமா, அது ஒரு செய்தித்தாள் துட்டு ஊத்து வாங்குறதா இல்ல எதிர வீட்டுல பக்கத்துல அக்கா ஒரு பேப்பர் ஒன்னு கொடுக்கா அப்படின்னு வாங்கி அப்படியே ஒட்டிடுறதா? அப்படியே செய்யலாம், இல்ல கடையில வாங்கியும் செய்யலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால அன்பு வளருதா அன்பு வளரலையா? வளரும், வளராது. வளரும், வளராது சொல்ல முடியாது, எங்களுக்கு தெரியாது. என்ன படிச்சிருக்கிறேன்? பிளஸ் ஒன் படிக்கிறேன். பிளஸ் ஒன் படிச்சுட்டு இருக்கிறியா? அப்போ பிளஸ் ஒன்ல எது சம்பந்தமா படிக்கிற? அக்ரி. அக்ரியா? அக்ரினாக்கா கம்ப்யூட்டர் சம்பந்தமானது தானே? இல்ல, வேளாண்மை. வேளாண்மையா? விவசாயம் சம்பந்தமானது அது என்ன செய்யா? அப்படியே இது விவசாயம் சம்பந்தமா படிக்கணும், உனக்கு எப்படி பாருவோம்? சரி, நாட்டு நிலைமைய பத்தி புரிஞ்சுக்கலான்ட்டு படிக்கிறப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க, கம்ப்யூட்டரை பத்தி படிக்கிறான். கம்ப்யூட்டர் பத்தி படிச்சு உடனே நேரம் சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அப்படின்னு ஒவ்வொரு இடமா நாட்டை போயிட்டாங்க. நம்ம நாட்டை யாரையா காப்பாத்துறது?
அங்க விவசாயி போய் சேத்துல காலை வைக்கலாம், நம்மளால சோத்துல கையை வைக்க முடியுமா? அது போல அதனாலதான் இன்னைக்கு வந்து விவசாயத்தை இறங்கி இன்னைக்கு நிறைய பேர் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா வந்துட்டு இருக்காங்க. இந்த விவசாயத்துல படிக்கணும்னு ஆர்வமா வராங்களே அவங்களே நம்ம நல்லா பாராட்டலாம். நம்மளோட எதிர்காலம் வந்து பார்த்தா கண்டிப்பா, அதாவது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா வந்து விவசாயம் இல்லைனாக்கா இந்த உலகமே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. விவசாயிகள் வந்து பார்த்தா நம்ம எப்பவுமே வந்து அவங்களை வந்து நம்ம பாராட்டணும், அவங்களுக்கு வந்து தேவையான செலவுகளை நம்ம வாரி வழங்கணும் அப்படின்னா. இப்போ நம்ம விவசாயம் பண்றோம்லப்பா, விவசாயம் பண்றப்ப நல்ல மகசூல் வரணும் அப்படின்னாக்கா எந்த மாதிரிலாம் பண்ண நல்ல மகசூல் வரும்ப்பா? விளைச்சல் நல்லா பண்ணா மகசூல் வரும். விளைச்சல் நல்லா பண்ணினா மகசூல் வரும். மகசூல்னா விளைச்சல்னா அது தெரியலையா? நீலாம் நல்லா வருவேன் எதிர்காலத்தில், நல்லா வருவேன். நம்மளுடைய நாட்டோட தட்பவெட்ப நிலைக்கு என்னென்ன பயிர்லாம் நல்லா வரும்? நெல், நெல், மஞ்சள், மஞ்சள், வாழை மரம், வாழை மரம் எல்லாமே வரும். இங்க வரக்கூடிய பொருள் எதுவும் இல்லை. எதுவுமே இல்லையா? ஊட்டி ஆப்பிள் இங்க விளையுமா? வீட்டு ஆப்பிள் விளையாதா? பேர்ச்சி மரம் விளையுமா? விளையாது. விளையாதா? பேருந்து போக்குவரத்து, பஸ் சர்வீஸ் முதல் முதல்ல துவக்கப்பட்ட நாடு எது? டெல்லி. டெல்லி, அதாவது உலக நாடுகள்லேயே டெல்லி தான் முதல்லையா? உலக நாடுகள்லேயே பேருந்து போக்குவரத்து முதல் முதல்ல தொடங்குது எங்க அப்படின்னு பார்த்தா டெல்லி. இந்த டெல்லி தான் அப்படின்றது உனக்கு எப்படி பார்த்துச்சு? அதுதான் நாட்டின் தலைநகரம். அதனால, அதாவது நாட்டின் தலைநகரம், அதனால என்ன பண்றாங்க, மெட்ராஸ்ல முதல்ல பஸ் வாங்குறாங்களா? எங்க போவாங்க பஸ்? கோயம்பேடு போவோம். நாயா நீங்க கேள்வி கேக்குறீங்க தம்பி, நீ நல்லா ஒரு அக்ரிகல்ச்சர் நல்லா படிச்சு கம்ப்யூட்டர் நல்லா வளர்க்கணும். நீ கம்ப்யூட்டர் வளர்த்து இல்லையா? வேளாண்மை. வேளாண்மைப்பா, தெளிவா தான் இருக்கிறாப்ல. வேளாண்மையா கண்டிப்பா இவரு வளர்த்துருவாப்ல. தம்பி உன் பேரு என்ன? முருகன். முருகன் என்ன ஊரு? ஆற்காடுல இருந்து முருகன் வந்துருக்காப்ல. இப்ப கேட்க போற கேள்வியோட அசான பதில் சொல்லுவா. வள்ளி தேவன் இருக்குதா இல்லையாப்பா? இல்ல. மாலை போட்டுக்கிறப்ப வள்ளி தேவனை பத்தி கேக்குற. சாமி சரணம், சாமி சரணம் வாயில போட்டுணுமா? பெரிய பாதை எத்தனை கிலோமீட்டர் 48 மைல் மைலுங்க. 48 மைல் கிலோமீட்டர் கூட கிடையாது. 48 மைல் எப்படி போற வழியெல்லாம் ஃபுல்லா சாலை போட்டு வச்சிருப்பாங்க, இல்ல கல்லு முள்ளும் காலுக்கு மேத்தே அப்படின்னு போயிட்டே இருக்கா? நல்லா கல்லு முள்ளும் காலுக்கு மேத்தேன்னு போயிட்டு சபரிமலையில இந்த கல் முள்ளும் காலுக்கு மேத்தே அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டே இருக்கிறோம் இல்லையா? இப்ப அந்த இடத்துல ஒரு புலி ஒண்ணு குறுக்க வந்துருச்சு, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? புலி வந்துச்சுன்னா சரணம் போட வேண்டியதான். சரணம் போட போயிட்டே போய் சரணம் போட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாமியே அப்படிதானே அப்படின்னு அப்படின்னா உடனே புலி பயந்து குடுகுடுன்னு ஓடியே போயிடும். நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாம புலி வந்தாக்க அமைதியா நின்னு போறாங்க. அங்க சாமியை சரணம் போட்டாக்க புலி ஓடிடும். உண்மைதானப்பா? உண்மைத்தாங்க. நீங்க எல்லாம் போவாதெல்லாம் போய் பழகிங்க அப்படின்னு. அங்க போன என்ன பிரசாதம் கொடுப்பாங்க? கிடையாது. அரவணை ரொட்டியும் கிடையாது, கரெக்ட் தானே? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். 5 வருஷமா போனவனே என் குருசாமி அதான் என் குடும்பம் காட்டினாரு. சும்மா ஏன் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுக்கிறியா? உண்மைத்தான் அப்படின்றாப்ல. இப்போ ரஜினி படம் எல்லாம் பாக்குற பழக்கம் உண்டா? இல்ல. கமல் படம் பாக்குற பழக்கம் உண்டா? விஜயகாந்த், தனுஷ் மட்டும்தான் பாப்பான், வேற யாரையும் பார்க்க மாட்டான்.
தனுஷ் படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம் எதுப்பா? பொல்லாதவன். பொல்லாதவனா? ஏன் பொல்லாதவன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? புடியா அதுல தனுஷ் நல்லா ஃபைட் பண்ணிறாரு. பயங்கரமா சண்டை அப்படியே அப்படியே செட் கிட்டலாம் கட்டிட்டு அப்படிதானே? பல்லதானே அது. அப்படியே செட் கிட்டிட்டு அப்படியே புருஷ்லி மாதிரி நிப்பார்ல. புருஷ்லி மாதிரி நிப்பார். அதெல்லாம் எங்களுக்கு பார்த்தேனா அப்படியே எங்க உடம்ப அப்படியே புருஷ்லி மாதிரி மாறிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால நாங்க அந்த படம் தான் நிறைய பாத்துக்கிறோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த கேள்விக்கு நீ சரியான பதிலை சொல்லிட்ட அப்படின்னா பாலாஜாஸ்தி சாமி போய் சொல்கிறோம் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்துருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா பேருந்து போக்குவரத்து பஸ் சர்வீஸ் முதல் முதல்ல துவங்கப்பட்ட நாடு எது? பஸ்ஸு சர்வீஸ் முதல் முதல்ல துவங்கப்பட்ட நாடு தமிழ்நாடு தான். கேட்டுக்குங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் நீங்கள் பாட்டு பஸ்ஸில் ஏறுறீங்க, ஏதோ ஒரு இடத்துல போய் இறங்குறீங்க. தமிழ்நாடு தான் முதல்லையா? இது எந்த வருஷத்தில் இருக்குன்னு உன்னால் சொல்ல முடியும் பாப்பா? தமிழ்நாட்டில் தான் பஸ் முதல்ல. அதாவது நான் பிறந்து வந்ததுலேருந்து ஏறி இறங்குது எல்லாமே தமிழ்நாடு பஸ் தான். அதனால் என்னை கேட்டால் நான் தமிழ்நாடு தான் சொல்லுவேன். நானும் வேறு ஏதாவது ஊரில் போய் பஸ் ஏறிடுறேண்ணா, நான் பார்த்துருக்கேண்ணா. என்ன போய் வெளிநாட்டு கேள்வி ஏட்டு கேள்வி கேட்டுக்கிறிய? உள்நாட்டு கேள்வி கேளுங்கப்பா, வெளிநாட்டு கேள்வி ஏட்டு கேட்காதீங்க. பஸ்ஸில் எவ்வளோ தூரம் போயிருக்கேடியே? இந்த சென்னை போயிறேன். சென்னையா? திருவண்ணாமலை. அமெரிக்கா அதெல்லாம் போகணும் இல்லையா? கோயம்பேட்டில் ஒரு பஸ் ஒன்று நின்றுக்குது அமெரிக்கா போத்துக்கா ரெடியாக. அதனால என்ன பண்ண, நாளைக்கு காலைல 6 மணிக்கு நீ அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டினா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து நேராக அமெரிக்கா பஸ்ஸில் போயிடும். ஓகேவா? டிக்கெட்டு நீ எடுக்கிறேன், நான் எடுக்கணுமா? நீங்கள் தான் எடுக்கணும். டிக்கெட்டு நானே எடுக்கிறேன்ப்பா. அமெரிக்கா யூஎஸ்ஏ நாளைக்கு காலைல பஸ்ஸில் போகிறேன். நாங்கள் கோயம்பேட்டில் வண்டி நிற்கிதே.